இந்த காவேரி குண்டாறு திட்ட இணைப்பு என்ன கிடப்புலயே போட்டுக்கிறாங்க, வேணும் என்ன தமிழக துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சபையிலே சொன்ன பேருக்கு தான் காவேரி குண்டாறு இணைப்பு. நாங்கள் காவேரி குண்டாறு இணைப்பு நாங்கள் பண்றோம், அது தப்பில்லை. ரெண்டு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அதுக்கு வேர்ல்டு பேங்கில் பணம் வாங்கி மற்ற பாரியில் பணம் வாங்கி நாங்கள் செய்கிறோம். அந்த காவேரி குண்டாறு இணைச்சிருக்கோம். அதாவது காவேரியிலேருந்து அக்னி ஆறு, அக்னி ஆறுலேருந்து தெற்கு வள்ளாறு, தெற்கு வள்ளாறுலேருந்து வைகை கோயில் குண்டாறு வழியும் இணைக்கிறோம். அதில் ரீச் ரீச்சாக கெனால் வெட்டுறோம். இப்போ ரெண்டு ரீச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது அது 6000 கோடி. அடுத்த 2 ரீச் வரப்போகுது. இப்போ அது காவேரி குண்டாறு வரும், விரைவில் முடிக்க வாய்ப்பு இருக்கு சார். நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிட்டால் பண்ணல, பணம் வாரியில் வெளிநாட்டு உதவி பெற்று தான் பத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக வரும். தமிழகத்தில் பிஜேபி கால் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒரு ஊழல் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி என்ன சொன்னீங்க? அதாவது சொத்து பட்டியல், ஊழல் இல்லை சொத்து பட்டியல். திமுகவில் எல்லாருக்கும் இவ்வளோ உள்ள சொத்து பட்டியல் அண்ணாமலை வெளியிட்டிருக்காங்க. அதுல நம்ம எம்பி கதிரானந்த் சார் பேர்லயும் வந்து 570 கோடி சொத்து இருக்குது, இன்னார் பேர்ல இவ்வளவு கோடி இருக்குன்ற மாதிரி வெளியிட்டு இருக்காரு. என்ன பரபரப்புக்காகவா இல்ல இதுல உண்மை இருக்கு பாக்குறீங்க சார்? நீங்க அதோட பட்டியல நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல இது பிஜேபி வளர்ச்சிக்காக ஒரு இதுவா? எல்லா அரசியல் ஒரு ஸ்டண்ட். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.